அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் ரெசிபி சேனலில் சரிப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தட்டு வடை. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம அரிசி மாவு தான் தட்டு வடை செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது கோதுமை தட்டு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கோதுமை மாவு, எண்ணெய், ரவை, மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு, அரிசி மாவு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், தூளுப்பு, மிளகாய்த்தூள், தண்ணீர். இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு சுவையான கோதுமை மாவு தட்டுவடை வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் மீ பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். நமக்கு வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை மாவு தட்டுவடை செய்யறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அந்த மாவு வந்துட்டு ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோதுமை மாவில் வந்துட்டு கால் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு, ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, மூணு ஸ்பூன் வந்துட்டு ரவை, ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன், தூள் உப்பு ஒன்று ஸ்பூன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது மாதிரி வந்து கை விட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு பிசையும். அதுவே விட்டிங்கன்னா அப்புறம் மாவு வந்து அப்புறம் நல்லா கொலை கொலன்னு ஆகிடப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா கை விட்டு நல்லா சப்பாத்தி மாப்பாவது பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இது மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த பிசைஞ்சு எடுத்த மாவு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினப்புறம் வந்து திரட்டி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஊர்ன மாவு வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து சப்பாத்திக்கு தேவையான சைஸில் உருண்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு உருண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோதுமை மாவில் வந்து தொட்டுட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்த பிறகு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஒன்று எடுத்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்ட பிறகு வந்துட்டு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு சின்ன சைஸ் மூடி எடுத்து அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் வந்துட்டு இதே மாதிரி நம்ம திரட்டி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவும் வந்து தட்டு வடியோடு வந்து தட்டி இறக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தட்டையை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா கிளிப்பி விட்டு நல்லா சவக்க வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து தட்டோட நல்லா முறுமுறுன்னு இருக்கும். தட்டோட நமக்கு சவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது வந்துட்டு இதே மாதிரி வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான கோதுமை மாவு தட்டோட வந்து ரெடி ஆயிடுச்சு. தட்டோட பாருங்க எவ்வளவு நல்லா மொறு மொறு நல்லா வந்திருக்குது. இதே மாதிரி வீட்டில் வந்துட்டு மறக்காமல் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க.